என்னம்மா மா எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. அப்புறம் எதுக்குமா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? சரி என்னமோ சொல்கிறீங்கன்னு போகிறேன். ம் சரி போகிறேன். வை வை ஆ சரி ஓகேப்பா அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓ சரி சரி ம். ஹலோ அந்த ப்ளூ ஷர்ட்டா? வாங்க வாங்க வாங்க. ஹே ஹாய் ஹாய். எனக்கு இதெல்லாம் பேசிக்காக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஏதோ அம்மா சொன்னாங்கன்னா தான் உங்களை பார்க்க வந்தேன். பேசிக்காக இந்த அரேஞ்ச் மேரேஜில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ அப்பா சொன்னார்னு வந்துட்டேன். அப்படியா, சூப்பருங்க. ஆக்சுவலி எனக்கும் இந்த அரேஞ்ச் மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. பண்ணால் லவ் மேரேஜ் தான், இல்லைனா சிங்கிளாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. ம் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு கேப்புச்சினோ. ஓகே ஒரு கோல்ட் காஃபி ஒரு கேப்புச்சினோ ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக. நான் சென்னையில் சைக்காலஜி முடிச்சுட்டு ஒரு சின்ன கிளினிக் வச்சு நடந்துட்டு இருக்கேன். சரி உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. விஸ்காம் முடித்தேன், இங்கே தான் பிஹெச்டியில். அப்படியா? லைக் டேரக்டராகணும்னு என்னோட ஆசை. சரி ஓகேன்னு ப்ரொடியூசர் போய் பார்க்கலான்னு போனால் போய் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டோன்னு சொல்கிறாரு. ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் எங்கே போவேன், காசு வேணும் இல்லையா? ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. பட் இந்த நிலைமையில எங்கள் அம்மா போய் கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. என்னங்க லாஜிக் இது? ஓ அப்படியா, நைஸ். டேரக்டராக வாழ்த்துக்கள். ஆட ஏங்க நீங்கள் வேறு, டேரக்டராக தான் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? என் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். லைஃப்பில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காதுங்க. அதுவும் கரெக்டு தான். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஆக்சுவலி. நீங்களும் தான். ஓ சரி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஐயோ லவ்வெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? பொய் சொல்லாதீங்க, கண்டிப்பாக ஆள் வச்சுருப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் உங்கள் அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேங்க. சீரியஸாக இல்லைங்க. சரி ஸ்கூலில் ஒரு பப்பி லவ் தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரே ஒரு லவ், அதுவும் போச்சு. ஓ சூப்பருங்க. இப்போ ஆக்சுவலி அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அவர் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டாருங்க. ஐயோ சரி விடுங்க. ஆக்சுவலி ஒன்று சொல்லட்டுங்களா, நமக்குன்னு இருந்தால் அது நமக்கு தான் வந்து சேரும் எப்படி பார்த்தாலும். கரெக்டு தாங்க. எனக்கு நடக்க ரொம்ப லேட்டாகவும் நினைக்கிறேன். ஓ சரி சரி சரி. காலேஜில் ஆக்சுவலி ஒரு ஜூனியர் பொண்ணை லவ் பண்ணேன். எனக்கும் அவளுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. அப்புறம் பிஜி படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். கடைசியில் எல்லா பொண்ணுங்களும் பண்ணுற மாதிரி அவளும் வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து போயிட்டா. ஸோ பேசிக்காக எனக்கும் இந்த லவ்க்கும் செட்டே ஆகாது. ரெண்டு லவ் தானா இல்லை வேறு இருக்கா? இருக்குது பட் ஆனால் ஸ்கூல் லெவலாக கணக்கில் வராதுங்க. அதெல்லாம் சும்மா இதுதான், அவ்வளோதான். ஓ சரி சரி. நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இல்லைன்னா அப்பா கேட்பாங்க உங்களை பார்க்கலன்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க. ஓகேவா? ம். ஆ ஓகே. ஆமாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்களை. ஆக்சுவலி நானே வரும்போது கேட்கணுன்ட்டு இருந்தேன். நானும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்கள் என் எக்ஸோட ஃப்ரெண்டா? ஐயோ உங்கள் எக்ஸ் நேம் என்ன? என் எக்ஸோட பேர் ராக்குமா, உனக்கு தெரியுமா அவளை? அப்படி யாரும் இல்லையே. என்னது அப்படின்னு யாரும் இல்லையா? அப்போ யாராக இருக்கும்? உங்கள் நேம் சொல்லுங்கள். ஹரிணி. உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் நிர்மல். ஏய் வெயிட், நீங்கள் எந்த ஸ்கூலில்? SBOA. நானும் SBOA தான். அப்படியா? எத்தனை வரைக்கும் படிச்ச SBOல? தேர்ட் வரைக்குமா? ஹே ஒரு நிமிஷம், நீங்க உன் வீடு இங்க ஹோப்ஸிங்ல தானே இருந்துச்சு? ஆமா 5th Street ரைட்? ஹே உனக்கு எப்படி தெரியும்? ஹே ஹரிணி என்ன தெரியலையா? தெரியலையே. ஹே நிர்மல். ஆ நிர்மல் தான். Third standard வரைக்கும் நம்ம ஒண்ணா படிச்சோமே SBOல. ஹே அவனா நீ? அவனே தான். நீயா? யா நான் தான், நிர்மல். ஐயோ பாவி. ஷோ எவ்ளோ நாள் ஆச்சு பாரு. எங்க அம்மா ஏன் இத சொல்லல? ஏய் என் பப்பிலவே நீதான். ஓ மம்மி மம்மி தர்ட் சேனல்ல பிரிஞ்சது இப்போதான் பார்க்கறோம். இரு எங்க அம்மா கால் பண்றேன். ஓகே. ஹலோ மீ மீ இது யாருன்னு தெரியுதா? சின்ன வயசுல நம்ம ஏத்து விட்டு போன கூட ஆடுவன்ல ஹரிணி அவமே. இது ஏன் சொல்லல என்கிட்ட? சரி 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 திட்டாதீங்க திட்டாதீங்க. ஃபைன் ஓகே 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 சரி நேரில் வந்து பேசிக்கலாம் வைங்க. ஆ பை பை. கடைசியில் நீ சொன்னது உண்மையாச்சு பார்த்தியா? நமக்குன்னு இருந்தால் நமக்கு தான் வந்து சேரும். சரி தேர்ட் ஸ்டாண்டர்டில் உங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனதுக்கப்புறம் என்னை மிஸ் பண்ணியா? சேச்சா அடிப்பாவி. சரி இப்போ வீட்டில் என்ன சொல்கிறது?